கனா காணும் காலங்கள் சீரியல்ல புலி அப்படின்ற கேரக்டர்ல வளம் வந்த ராகவேந்திரன் புலியை நம்ம யாராலுமே மறக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. இப்ப வரைக்கும் ஃப்ரெண்டாவே நடிச்சிட்டு வராரு. விஜய் டிவில காற்றுக்கென்ன வேலி சீரியல்ல அவரு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணிட்டு வராரு. அவர் அடிச்சதுக்கு அப்புறம் தான் கதை கிளம்பி மாறி இருக்கு. கதை பாட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, டைமிங் ஒரு பக்கம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி இவர் இந்த சீரியல் விட்டே விலகிறாருப்பா அப்படின்ற வதந்திகளும் ஒரு பக்கம் பரவிட்டு இருக்கு. அதனால வதந்திகளை யாரும் நம்பாதீங்க, நான் இதைதான்ப்பா சொன்னேன், அது இப்படி மாறி போச்சு, அதனால நான் இதுலயே தான் இருக்க போறேன்னு சொல்லி அவர் ஒரு வீடியோ ஒன்னு ஷேர் பண்ணிருக்காரு. அந்த வீடியோல அவர் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ உங்களுக்காக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் நான் தான் ராகவேந்திரன் புலி பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி மார்னிங் ஆக்சுவலி ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி வந்து சீரியலில் இனிமேல் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர், அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி கேரக்டர்ஸ்லாம் தான் நடிக்க மாட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல லீடு கேரக்டராக இருந்தால் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அப்சல்யூட்லி கரெக்ட். சில பேர் அதை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டீங்க, இந்த மாதிரி வந்து காற்றுக்கென்ன வேலையில் நான் இனிமேல் வந்து நடிக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு ப்ராஜெக்டில் கமிட் ஆகிட்டோன்னா அது முடிகிற வரைக்கும் அதில் இருக்கிறவன் தான் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ மாறன் வந்து குவிட் பண்ணல. மற்றபடி வந்து நான் இனிமேல் வந்து ஸ்மால் ஸ்க்ரீனில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் நடிக்க மாட்டேன்னு சொன்னது 100% உண்மை. ஸோ இனிமேல் கேவியில் வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற அபிப்பிராயம் உங்களுக்கு வந்தது அப்படின்னா தயவு செஞ்சு இப்போ மாற்றிக்கோங்க. மாறன் கடைசியாக என்னோட சப்போர்ட்டிங் ரோலாக இருக்கும். புலியே ஃபைனலாக சொல்லிட்டாரு. அவர் இந்த சீரியல் விட்டு விலகலைங்க. ப்ளூ சட்டை மாறன் அவர்கள், நீங்கள் படம் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும், அந்த படத்தில் வர கஷ்டங்கள் என்னன்றது உங்களுக்கு புரியும். தேவையில்லாமல் ஒரு படத்தை பற்றி தப்பாலாம் பேசாதீங்கன்ட்டு அவருக்கு பல விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது. ஏன்னா அவர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு படம் பண்ணணுன்ற ஆசையோடு தான் இந்த துறைக்குள்ளே நுழைஞ்சாரு. ஆனால் ஒரு சில காரணங்களால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் படங்களை அவர் ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அவருடைய ரிவ்யூ பார்க்கறதுக்காகவே பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு சும்மா படங்களை கிழி கிழின்னு கிழிப்பாரு. அந்த படத்தோட ரிவ்யூ பார்த்துட்டு ஆடியன்ஸும் அவரை கிழி கிழின்னு கிழிப்பாங்க. ஆடியன்ஸோட ஆசைப்படி அவர் ஆன்டி இந்தியன் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் 270 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த தியேட்டர் வாசலில் ஒரு 10 பேர் சேர்ந்த கும்பல் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவருடைய படத்தை ரிலீஸ் பண்ணவே கூடாது, இவர் வந்து அகெயின்ஸ்டாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இவரும் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர் தான். அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை படங்கள் மூலயமா பரப்ப நினைக்கிறாரு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு பல பேர் சண்டை போட்டாங்களாம். அதனால கடுப்பான ப்ளூ சட்டை மாறினவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, இங்கே பாருங்க, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கேன், அந்த படத்துக்கும் இவ்வளோ சர்ச்சைகளை கொடுத்தாங்க, அதையும் தாண்டி இப்பயும் சிக்கலில் சிக்க வச்சாங்கன்னா என்ன அர்த்தம், யாரெல்லாம் இந்த படத்துக்கு ரொம்ப அகெயின்ஸ்டாக இருக்காங்களோ, யாரெல்லாம் ரொம்ப தப்பாக பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ, இவங்க மேலாம் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணோம், அதோட விடாமல் ஆக்ஷனும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் எந்த அளவுக்கு போக போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஜய் டிவியில் ஒரு புது ஷோவை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதில் விஜய் டிவி பிரபலங்கள் பல பேரும் இருக்காங்க அப்படின்ட்டு மார்னிங் நியூஸில் அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன ஷோ, எதுக்காக இப்போ இந்த புது ஷோ அப்படின்ற தகவல் வெளியா இருக்கு. இப்போ கிறிஸ்மஸ், நியூ இயர் இதெல்லாம் வரப்போது இதுக்கான ஒரு கொண்டாட்டம் தான் செலிப்ரேட் பண்றாங்களாம். அதுக்கான ஷோ தான் இதுவாங்க. ஸோ இதுல எல்லா பிரபலங்களும் இருக்காங்க. யார் யார் என்னென்ன பண்ண போறாங்க இது எல்லாமே போக போகுதான் தெரியும். சூர்யா அவர்களுடைய அசத்தலான நடிப்புல உருவாயிருக்க எதற்கும் துணிந்தவன் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த சிங்கிளுக்கு விக்னேஷ் சிவன் அவர்கள் தான் பாடல் வரிகளை எழுதியிருக்காரு. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் அவர்களும் அனிருத் அவர்களும் சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலை டி இமான் அவர்கள் கம்போஸ் பண்ணியிருக்காரு. காம்பினேஷன் கலக்கலா இருக்கு. பாடல் எப்படி இருக்க போது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாடலுக்காக நீங்க எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்றீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.